ഹായ് എല്ലാവർക്കും വണക്കം ഉണ്ടാക്കും ഒരു ഔട്ടിംഗ് വീഡിയോ താൻ പാക്ക പോറാം ഇതും ഒരു ഇത് കടലില്ല ഒരു ആറ് അതോടെ ഒരു പിള്ളികൾക്കുറിയ പാക്ക് ഇരിക്കുന്നത് അതാ പാക്ക പോറാം തനിയ ആറ് പാക്ക് മട്ടുമില്ല നാങ്ങൾ പോയി അങ്ങേ கிரில் பண்ணி சாப்பிடக்கூடிய எல்லா வசதியும் இருக்குது. நல்ல பெரிய இடம், எஸ்போன்ற இடத்துல இருக்குது. பேர் ஒயித்தா, இந்த பார்க்குக்கு பேர் ஒயித்தா. இது ஆங்கிரி பேர்ட் பார்க்குன்னு சொல்லுவினா, இந்த ஆறுக்கு பக்க ஆறு மண் கரையோட தான் இருக்குது. இங்கே நல்ல வெயில் அரிச்சா ஆக்கள் நிறைய பேர் இருப்பினாம். இங்கே உடுப்புகள் மாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே இடம் இருக்குது. பாத்ரூம் வசதி, உடுப்பு, தண்ணியில் கழுவுற வசதி எல்லாமே இருக்கும். தண்ணி குளிரும்தான், ஆனால் சும்மா அவசரத்துக்கு கழுவலாம். நாங்கள் இது போனது ஒரு 2 கிழமைக்கு முன்னே போனாங்கள். இது 2 வீடியோ நான் இதில் சேர்த்திருக்கிறேன். ரெண்டும் ஒரே இடம்தான், ஆனால் நாங்கள் ஒரு 20 நாள் வித்தியாசத்தில் எடுத்து போட்டிருக்கிறேன். இது நாங்கள் ஒரு மே ஒரு 5ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ளே போயிருப்போம். எப்போ மறந்து போனேன். அப்போக்க இங்கே மரங்கள் ஒன்றும் தலைக்கல, அப்படியே தான் இருக்குது. குளிர், சரியான காற்றடிக்குது. ஆனால் பிள்ளைகளை குழந்தை விளையாட விட்டுட்டு இருக்கினோம். ஆனால் ஆக்கள் பெருசாக வந்து கிரில் பண்ணி அப்படி ஒன்றும் செய்யலை. தனியாக பிள்ளைகள் விளையாடினோம். நிறைய நேரம் நிற்கலாது குளிர். தண்ணியை பார்த்தீங்கன்னா தெரியும், அலை வர மாதிரி இருக்குது. இங்கே பெருசாக அலை வராது. இதுதான் இங்கே பெரிய நல்ல அலைன்னு சொல்லுவினோம். பிள்ளைகள் பபுள்ஸ் விட்டு கொண்டிருக்கினோம். அது காற்றுக்கு உடையாமல் நிறைய தூரம் போகுது. இதெல்லாம் ஒரு தீவு மாதிரி. அங்கே காடுகள் இருக்கும், நடைபாதைகள் இருக்கும், மக்கள் நடக்கலாம். அங்கே பிள்ளைகள் 2 பேர் நின்று மீன் பிடிக்கணும். பாருங்கோ, இது நான் 2 கிழமைக்கு அப்புறம் எடுத்தது. இப்போ புல்லெல்லாம் தழைச்சிட்டது. முதல் புல்லெல்லாம் அப்படி காஞ்சி இருந்தது. கீழால் தழைச்சி கொண்டு வர்றது. இப்போ நாங்கள் இப்போ 2 கிழமைக்கு 20 நாளைக்கு பிறகு போகக்குள்ளே தழைச்சி கொண்டு வர்றதுக்கு மே கீழால் இந்த புல்லெல்லாம் இப்படி உடஞ்சு உடஞ்சு தண்ணியோட வந்து இந்த கரை வழியே இருக்குது. இந்த ஆறு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். எப்பவும் நல்ல வெயில் காலங்களில் இங்கே நிறைய பேர் வருவினம். நான் சொன்ன மாதிரி நிறைய இட வசதி இருக்குது. ஃப்ரீ பார்க், காசு ஒன்றும் கட்ட தேவையில்லை. அதால் இங்கே ஃபின்லாண்டில் கூடுதலாக எங்கே ஃப்ரீ இருக்கோ அங்கே தான் ஆக்கள் எல்லாம் போவினாம். அதனால் இங்கே நிறைய ஃப்ரீ இடங்கள் இருக்கும். அந்த அதில் தெரிகிற ரூம் உடுப்பு மாற்றுறது. ஆக்கள் இங்கே வந்து ஸ்விம்மிங் பண்ணக்குள்ள உடுப்பு மாற்றிட்டு ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு திருப்பி உடுப்பு மாற்றிட்டு போகலாம். இந்த சைக்கிள் போகிற இடம் நடந்து போய் அதுக்குள்ளே நீந்தலாம். எல்லா இடமும் நீந்துவினோம். ஆனால் கூடுதலானாக்கள் அதெல்லாம் நீந்திட்டு போவினோம். பாருங்க, மண் நிறைய இருக்குது, ஸ்லீப் பண்ணுது. பாருங்கள், இந்த இடம் முதல் நாங்கள் போக்குள்ள ஒரு இடம் இலை இல்லை. இப்போ இப்படி இலை வந்திருக்கேன்னு பாருங்கள். 20 நாளைக்கு பிறகு இங்கே ஃபுட்பால் பார்க்கும் இருக்குது, ஜிம் இருக்குது, நெட்பால் பார்க் எல்லாமே இதில் இருக்குது. எல்லாம் விளையாடலாம். யாரும் இதுவரைக்கும் போகாதாக்கள் போகணுமெண்டா போகலாம். போக்குள்ள பந்துகள் எல்லாம் கொண்டு போகலாம். ஃபுட்பால், வாலிபால் எல்லாம் போகலாம். ஜிம் போகலாம். இதுதான் அந்த கழுவுற இடம். மண்ணுக்குள்ளே எல்லாம் இருந்துட்டு ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு கழுவுற இடம் இதுதான். இதுதான் வாலிபால் விளையாடுற இடம். முந்தி அடைக்காமல் இருந்தது, இப்போ அடைச்சி தாங்களே எல்லாம் நெட்டெல்லாம் கட்டி விட்டுருக்கினோம். 3 பிரிவாக விளையாடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஜிம். நாங்கள் கடைசியாக போனேன்னா நிறைய பேர் இருக்கினோம். ஆனால் இப்போ
இது நாங்கள் 20 நாளைக்கு முன்னம் போனது. நிறைய சனம் இல்லை. கார் பார்க்கிங்கும் நிறைய கார் பார்க்கிங் இருக்குது. கிட்டத்தட்ட 200-300 காருக்கு மேலே விடலக்கூடிய மாதிரி கார் பார்க்கிங் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அங்கே கொஞ்சம் இது இந்த ஒய்தா பார்க்குக்கு திரும்பின உடனே இருக்கிற கார் பார்க். இதை விட அங்கே ரோட்டுக்கு கொஞ்சம் தள்ளி போக அங்கேயும் கார் பார்க் இருக்குது. பரங்கோவில இடம் இதிலெல்லாம் ஆக்கள் கிரில் பண்ணுவினாம். அந்த வீடியோவும் பின்னுக்கு வருகுது. நான் மற்ற வீடியோட ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இதில் ஊஞ்சல் நாள் இருக்குது. இந்த ஊஞ்சல் கவனமாக இருக்கணும். ஆனால் நல்ல ஊஞ்சல் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இதில் ரெண்டு பார்க் இருக்குது. கூடுதலாக சரக்கீஸ் தான் கூட இருக்குது. மற்றது அந்த கயிறு கட்டி ஏற விடுறதெல்லாம் இருக்கும். அதில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது பகல் திறந்திருக்கும். மற்ற ஐஸ்கிரீம் கடையும் இங்கே இருக்குது. அங்கே ஆறு மண் இஞ்சால புல் தர. இதில் எல்லாமே ஆக்கள் பறந்திருப்பினம். ஃபின்லாண்டில் வெளியில் போக்குள்ளையெல்லாம் மாஸ்க் போடாதபடியாக ஆக்கள் எப்போவுமே இங்கேயும் போட்டு வருவினம். மற்றது குப்பை போடுறதுக்கு நல்ல வசதி இருக்குது. எப்போவுமே இடங்கள் நீ கொஞ்சம் துப்புரவாக இருக்கும். இந்த ஜிம் எல்லாம் காசு இல்லை, ஃப்ரீ தான். மற்றதாக்கள் இருக்கிறதுக்கு நல்ல இடம் இருக்குது. இப்படி கதிரியால் போட்டிருப்பினாம். அடுத்தது இருந்து சாப்பிட்றதுக்கும் மேசியால் போட்டிருக்கினாம். அங்கே பாருங்கள் குப்பை தொட்டி பெருசாக இருக்குது. என்னதான் குளிரண்டாலும் மக்கள் அப்பப்போ வந்து தான் போயினம். இந்த குப்பை தொட்டிக்கெல்லாம் நீங்கள் போட்டுட்டு போகலாம். ரெண்டு குப்பை தொட்டி இதில் இருக்குது. சின்னன் இருக்குது. அங்கால இன்னும் புற புற இடங்களையும் இருக்குது. இந்த ஆங்கிரிபார்க் இந்த நிலம் இருக்குது. இது நோகாது. விழுந்தாலும் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு காயம் வராது. கொஞ்சம் சேஃபாக தான் கட்டியிருக்கிறாங்க. இந்த மேசைகள் எல்லாம் ஆக்கள் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி செய்திருக்கணும். சாப்பாடு கொண்டு வந்து ஆக்கள் இருந்து சாப்பிட்டுட்டு போவினம். சில பேர் காலம்ப வந்து பின்னேறங்கூடி போவினம். இதிலெல்லாம் ஆக்கள் இருக்கலாம். இதுதான் அந்த நெட்போல் விளையாடுற இடம். எல்லாத்துக்கும் அடைப்பும் இருக்குது. சுற்றி அடைச்சிருக்கணும். ஆக்கள் விளையாடி கொண்டிருக்கணும். நிறைய பேர் இல்லை. இல்லாட்டா எப்பவும் க்ரௌடாக இருக்கும். நல்ல வெயில் காலம்ண்டா. இந்த நிலத்தை பாருங்கோ, ஆக்கள் விழுந்தாலும் ஒன்றும் செய்யாது, காயம் வராது. அப்படி தான் கட்டியிருக்கணும். ஆனால் இந்த பார்க் எப்போவுமே வெயில் காலங்களில் சரியான க்ரௌடாக இருக்கும். அது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி. சாண்ட்விச்சுகள் சூப் அப்படியெல்லாம் செய்து கொடுப்பினாம். பாத்ரூமும் இருக்கும் அதுக்குள்ள. இது பிரும்பா தனித்தனியாக கட்டி இருக்குது. பெரிய ஆக்கள் கொஞ்சம் நிறைய தண்ணிக்குள்ளே நீந்தலாம். சின்னாக்கள் முன்னுக்கு நீந்தலாம். இந்த இடம் எப்போ போனாலும் ஃப்ளைட் போய்கொண்டிருக்கும். கிட்டத்தான் ஏர்போர்ட் ஒரு அரை மணித்தியால் நின்றாலே 4-5 ஃப்ளைட் போகும். இப்போ கொரோனாவால் பெருசாக ஃப்ளைட் இல்லைன்னு நினைக்கிறேன். அதால் 1 மணித்தியால் நின்றாங்க. 2 ஃப்ளைட் பார்த்தோம். அன்றைக்கு குளிர் தான், கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருந்துச்சுது. இது 2வது ஃப்ளைட் போகுது. எனக்கு இதுகள் பார்க்க நல்லா பிடிக்கும். அதால் என்ன மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கும். அதால் எடுத்து போட்டிருக்கேன். இது த்ரம்ப்ளிங். இப்படி கட்டியிருப்பினம். இது சின்னன் தான். அதால் ஒரு ஆள் தான் நின்று விளையாடலாம். இதுதான் அதன் பேர் ஒய்தான் ஹெல்மி என்று. ஒய்தான்னு சொன்னாலே
வரும். நாங்கள் இப்போ வீட்டை போகிறக்காக போய்கொண்டிருக்கிறோம். இது இப்போ நாங்கள் 20 நாளைக்கு பிறகு எடுத்தது. பாருங்க இவ்வளவு ஆக்கள். இது நாங்கள் கடைசியாக போன நேரம் எடுத்தது. இப்போ பாருங்கோ கடற்கரை ஃபுல்லாக ஆக்கலான்னு முதல் எடுத்ததுக்கும் அடுத்தது எடுத்ததுக்கும் இவ்வளோ வித்தியாசம் பண்ணி பாருங்கோ. இலியோட எல்லாம் முளைச்சிட்டது. பார்க்க ஒரே பச்சையாக இருக்குது. இங்கே எங்கே பார்த்தாலும் காடும் தண்ணியும் தான். பாருங்க இவ்வளோ ஆக்கள் நிற்கிறமெண்டு. அண்டு அண்டு பார்த்ததுக்கும் உண்டைக்கு பார்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் உண்டு பாருங்க. காரெல்லாம் அவ்வளோ நிறைய நிற்கிது. ஃபுட்பால் வாலிபால்லாம் விளையாடிக்கொண்டிருக்கணும். ஆக்கள் ஜிம்முக்குள்ளேயும் நிறைய பேர் நிற்கணும். இங்கே நீங்கள் எப்பவும் வரலாம். 24 மணித்தேலாம் இந்த பார்க் ஜிம் எல்லாம் ஓப்பனாக தான் இருக்கும். எனக்கு இப்படியெல்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு இப்போ அப்படி தான் பிடிக்கும். இயற்கையோட ஒன்று இருக்கிறது. இங்கே பாருங்க ஆக்கள் எல்லாம் ஒரே புல் தரைக்குள்ள. இது 20 நாள் வித்தியாசத்தில் எடுத்தது வீடியோ. ஒரே புல்தரைகளில் கிரில் பண்ணி கொண்டு விளையாடி கொண்டு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கணும். பாருங்க இவ்வளோ பெரிய கார் பார்க்கிங். இது மட்டும் இல்லை, கார் பார்க்கிங் இன்னும் நிறைய வேறு வேறு அங்கே பக்கத்தில் அங்காலையும் இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்னுமே நல்ல சமர் வேறே இல்லை, அதால் இவ்வளோ கொஞ்சம் குறைவாக இருக்கும். மற்ற நாங்கள் இது நீர் இந்த வீடியோ எடுத்தது கிட்டத்தட்ட 6:30. பாருங்க இவ்வளோ வெளிச்சமாக இருக்குண்டு. இப்போ இங்கே 10 மணி ஆகும் இருட்டு வர்றதுக்கு. நான் அந்த சமர் வீடியோவும் போடுறேன், எப்படி இருக்கும் ஃபின்லாண்டில் சமர், எப்படி இருக்கும் விண்டர்ன்றதும் போடுறேன் பிறகு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமெண்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன இந்த வீடியோவில் புதுமையாக செய்யணும்ன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.